பாசிட்டிவ் சொன்னான்னு சொல்லு. நல்லா இருந்துச்சு பிரதர், யாஷ் நல்லா இருந்தாரு, நம்ம மாசா இருந்துச்சு. ஆனா பீஸ்ட்ல மிஸ் ஆன மாதிரி இதுலயுமே லாஜிக் மிஸ் ஆயிருக்கு, அதை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க. நம்ம தமிழ் படத்தை மட்டும் குறை சொல்றாங்க, வெளில இருந்து வந்தோடனே நல்லா இருக்குன்றாங்க. இதெல்லாம் சரியான லாஜிக் மிஸ் ஆயிருக்கு. சுத்தி ஒரு 100 பேர் சொல்றாங்க, அவரை மட்டும் சொல்ல மாட்டேன்றாங்க, இது என்ன கதையா இருக்கு? இதெல்லாம் பீஸ்ட்ல வந்தா மட்டும் குறை சொல்றாங்க. அதான் பிரதர் எனக்கு தோணுச்சு. அந்த எடிட்டிங்ல டிப் டு பிளாக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனிச்சு. அம்மா சென்டிமெண்ட் வந்து அது ரொம்ப தகட்டுற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ரொம்ப ஓவராக போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மா சென்டிமெண்ட்டை போட்டு தகட்டிட்டு தான் இருந்தது. ஓவராலாக ஓகே பிரதர், மேக்கிங்க்கு நிறையா செலவு பண்ணனால ஓகேவாக இருக்குது. பீஸ்டில் வந்து மேக்கிங்க்கு கம்மியாக செலவு பண்ணனால நாட் ஏக்காக தெரியுது எல்லாருக்கும். ரியல் பீஸ்ட் ஒர்த்து அல்டி 100% பார்க்கலாம். மாஸ் லெவல் செம்ம படம், சாப்டர் 3 இதே மாதிரி இருக்கணும். டெய்லி 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 பார்ப்போம், டெய்லி பார்ப்போம். ஆமாம் அந்த மாதிரி இருக்குது படம், சூப்பராக செம்மண்ணா. ஆனால் பக்கானா இல்லை, டார் மாதிரி ஃபைட் சீன்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இதுதான் ஆக்ஷன்லாம். ஆக்ஷன் தான் நான் படமையாங்க, அவள் தான் சும்மா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிறேன். மஜானா ஆ பீஸ்ட்டு கீடு கூடுதுதான் பீஸ்ட்டு சோனா பொய்யடிக்கிற பஞ்சா பயமாக இருக்கு ப்ரோ. மூணாவது வாடி வந்து பார்த்துட்டு போகிறான் ப்ரோ, பயங்கரமாக பண்ணிடுறான் ப்ரோ. ப்ரோ சொல்லவே வேணாம் ப்ரோ, பாருங்கள் ப்ரோ உங்களுக்கே பிடிக்கும். போர்லாடியில் மூணாவது வாடி வந்து பார்க்குறேன்றான் எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சுண்ணா, வேறு லெவலாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் வெறித்தனமாகுதுண்ணா அந்த படத்தை பார்த்தே அவனை எல்லாரும் வெறித்தனமாகுது. வாழ்ந்துகாரு ஆளு தரமாகுது, பங்கமாக பண்ணியிருக்காருண்ணா, வெறித்தனமாகுது. பார்க்கலாம், சுத்தமாக போராடிக்கலாண்ணா, வேற லெவல்ண்ணா, பாருங்கண்ணா. சாப்டர் 3க்கு வெயிட்டிங். வேற லெவல்ண்ணா, வேற லெவல் பண்ணியிருக்காரு அவர், செம்மையாக இருந்துச்சு படம். எல்லாமே கெத்தாக இருந்தது, அம்மா சென்டிமெண்ட்லாம் வேற அழுகே வந்துருச்சுப்பா. சொன்னான்னு சொல்லுண்ணா, தலை அஞ்சாவது ஷோ பார்க்குற தலை, இது சமா படம் தலை, கேஜிஎஃப் 3க்கு தான் தலை வெயிட்டிங். அதெல்லாம் சொல்ல வேணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பயமாக இருக்குது தலை. ஓவர்லாம் எங்கே ப்ரோ அடிக்கும், அதான் அஞ்சாவது ஷோ வரனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எப்படி இருக்குன்ட்டு. படம் மஜானா அந்த போல, நான் 1 விட 2 பயங்கரன்றேன் அந்த போல. ஆக்ஷனா, ஆக்ஷனுன்றதே வந்துட்டு இன்னும் அவரே அந்த பற்றி டேரக்டராக இருக்கலாம் நான் சத்தியமா அந்த மாதிரி எடுக்கிறார் அவர் படத்தை. கேஜிஎஃப் சமையல் தான் பிரதர் இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. ஆ யாஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் இந்த படத்தில். ஆக்ஷனை மிஸ் பண்ணவே தேவையில்ல, ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில ட்விஸ்ட்லாம் இருக்கும் நடுவில். அவ்வளோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நாங்கள் மொதல் 40 பேர் வந்துருந்தோம் ஸோ இந்த படத்துக்காகவே, ஸோ ஆஃபீஸில் இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ஸ் தான், ஸோ லாஸ்ட்டு மட்டும்தான் ஏற்றுக்க முடியாத விஷயமாக இருந்தது. ஸோ இன்னொரு சாப்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ப்ரோ தேர்டுக்கு லீடு கொடுக்குறாங்களா? அது பார்க்கலையே ப்ரோ, மிஸ் பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு, வேறு லெவல் போடணும். செம்ம ஃபஸ்ட்டை விட செகண்ட் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவல். ஒரு இடத்துல கூட போர் அடிக்கலங்க, ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. தரம் ப்ரோ, எத்தனை நாட்டு வேணால் பாடலாம், ஃபுல்லாகவே ஆக்சிடெண்ட் தான் ப்ரோ படத்தில், ஃபுல்லாகவே ஆக்சிடெண்ட் தான். அது எழுதி எதுக்குமே குறையில, எல்லாம் தரமாக பாடலாம், எத்தனை நாட்டு வேணால் பாடலாம் படத்தை. ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் தான் படம். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன்லாம் வேறு லெவலு. போய் படத்தை ஆ ஓவர் சீனே கிடையாது, எல்லாம் இன்ட்ரடக்ஷனே வேறு லெவல். நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு, பயங்கரமா பண்ணிருந்தாரு வேற லெவல். அது பயங்கரமா எல்லாமே நல்லா இருந்துச்சு டோட்டலா. கேஜிஎஃப் 1லாம் ஒண்ணுமே இல்லை, இதுக்கு முன்னாடி வேற லெவல் பண்ணிருக்கிறானுங்க. ஒரு ஃபிக்ஷன் கேரக்டர் வந்து இப்பெல்லாம் பண்ண முடியும், பாகுபலிக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கா ஒரு கோஸ்பம்ஸ் சீன்ஸா வச்சு செம்மையா பண்ணிருக்கிறானுங்க, சூப்பரா பண்ணிருக்கிறானுங்க. என்ன சொல்லனே தெரியல, பயங்கரம் பண்ணிருக்கிறானுங்க. ஐயோ எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் 3, 4, 5 எடுத்துக்கிட்டே போகலாம், பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க, ஸ்பீச்லெஸ், பயங்கரம் பயங்கரம். வேற லெவல் ப்ரோ, 2 வாட்டி பார்த்துட்டேன், பயங்கரமாக இருக்குது, எல்லாமே பயங்கரமாக இருந்தது ப்ரோ. யூனிக்கான கான்செப்ட், நிறைய மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு படம்னா, இதை தான் சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்துச்சு. அதுதான் அவுட்ஸ்டாண்டிங், ரொம்பவே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது, எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே பிடிச்சது, ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் ரொம்ப ஓவராகவும் இல்லை, கரெக்டாக நல்லா இருந்தது, இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப மாசாகவும் காட்டாமல் கரெக்டாக நல்லா இருந்தது எல்லாமே. ஓ அதுதான் ஹைலைட் ஆக்சுவலி, ரொம்ப ஓவராகவும் எடுத்துகிட்டு போகல, அதை கூட இது மாதிரி இப்போ ரீசெண்டாக வர மூவிஸில் வர மாதிரி. ஆ அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது ஆக்சுவலி. ஹெலிகாப்டர்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு படம், படம் நல்லா இருந்ததுண்ணா. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது, செமையாக இருக்கு படம். கேஜிஎஃப் வேற லெவல் தான். ஆ நல்லா பண்ணியிருக்கேன், ராக்கி பாய்லாம் செமையாக பண்ணியிருக்கேன். ஆக்ஷன்லாம் கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது, கொஞ்சம் நல்லா படம் பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் வந்து பார்க்கலாம், நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சுண்ணா படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆ வேற லெவல் மாஸ்,
அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் தான். சூப்பர் அது நல்லா இருந்துச்சு. குயின் போல பாத்துக்கிறோம், நல்லா இருந்துச்சுண்ணா. படம் வேற லெவல் ப்ரோ. ஹேர் ஷாட்டிங்லாம் வேற லெவல், பயங்கரமா இருந்தது. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ எல்லா இடத்துலயும். படம் எங்கேயும் போரில் இல்லை ப்ரோ, கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாக. வேற லெவல் சூப்பராக இருந்தது. பார்ட் ஒன்னோட டூ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நம்ம பார்ட் ஒன் பார்த்துட்டோம், ஸோ அதனால் இப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும், பார்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தென் பார்ட் த்ரீ வேற சொல்லியிருக்காங்க, ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது 70%. ஸோ அது பார்ட் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது பார்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒர்த்தபிள் மூவி ஃபார் டிக்கெட் பேயபிள். லாஜிக் மூவியில் லாஜிக் பார்க்க முடியாதுல்ல, சம்டைம்ஸ் அப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும், ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், மூவியில் லாஜிக் செட் ஆகாது. பட் படம் சூப்பர். அம்மா சென்டிமெண்ட் பார்ட் ஒன்லேருந்து படம் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அம்மா சென்டிமெண்ட் தான் இருக்குது. இதில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே எல்லாருமே மோஸ்ட்லி இறந்துறாங்க. ஸோ த்ரீ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டட், எல்லாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீன் தான் இருந்தது, ஹெலிகாப்டரில் காத்து வரைக்கிறேன். ஒரே இதெல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க, எடிட்டிங் செம்மையாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. வேற லெவல் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவலுங்க, சூப்பர் தலா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஆ நல்லா இருந்துச்சு. ஓட வேற லெவல் சூப்பராக இருந்தது சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஆ சூப்பராக இருக்கு. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. வேற வேற லெவல் ப்ரோ, சாம சொல்லவே முடியும் ப்ரோ, வேற லெவல். அண்ணா தாரு மாறினா செம்மையாக பண்ணியிருந்தாரு அண்ணா, அச்சிக்க முடியாதுலாம் ஆடிட்டு இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு, பரவாயில்ல, பயங்கரமாக இருந்துச்சு, பரவாயில்ல. நல்லா ஸ்டண்டு நல்லா பண்ணியிருக்காங்க, பவர்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா விறுவிறுப்பாக போகுது, கூஸ் பம்ப்ஸ் நிறையா இருக்குது, நல்லா பயங்கரமாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா தான், நல்லா இருக்கு, வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப திரும்ப திரும்ப ஒரு 4-5 டைம்ஸ் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. எல்லாமே சூப்பர், படம் சூப்பராக இருக்குண்ணா, சூப்பர் தான், படம் நல்லா இருக்கு, வர மன செயல்ண்ணா, அவள் தான் நோ வேற லெவலு, சாமியாக இருக்கு ப்ரோ, அதான் நல்லா தான் இருக்கு. சொல்லு ப்ரோ, இப்போ தாரு மாதிரி தக்காளி சோரி ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. யாஷ் வருது ப்ரோ, மஜா, எல்லாமே மஜா, குறையே இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் படி, நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ.